ஓம் நம நாராயணா வெல்கம் டு மை கிச்சன் ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பச்சை பட்டாணி வச்சு நான் ஒரு குழம்பு செய்யறேன் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி பூரி ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நான் குக்கிங் கடலை எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் நல்லா ஹீட் ஆச்சு நான் அரை ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்றேன் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கணும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப ரெண்டு ஸ்பூன் வந்து பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்றேன் சாப் பண்ணி வச்ச தக்காளி தக்காளி ஆட் பண்ணி நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த தக்காளி வதங்கட்டும் இப்போ வந்து மல்லித்தூள் வந்து நான் வந்து தக்காளி ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் கரம் மசாலா 2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் கரெக்டா இருக்கும் அதிகமா வேணா அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் கம்மியா வேணாலும் நீங்க கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பு கரெக்ட்டா நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் கரெக்ட்டா இருக்கும் இந்த குழம்புக்கு மஷ்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நான் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன் 1/2 கிலோ மஷ்ரூம் 1/2 கிலோ மஷ்ரூம்னா நான் ஆட் பண்ணிக்கலாம் பேன்ல இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம் இந்த மசாலால மஷ்ரூம் ஆட் பண்ணுனே நம்ம பச்சை பட்டாணி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்ல இருக்கு இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுல நான் 1/4 கப் தேங்காய் பால் ஆட் பண்றேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் பால் இதுல வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஊத்துறேன் இதுல நான் கரெக்ட்டா தேங்காய் பால் 1/4 கப் ஒரு டம்ளர் தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இது வந்து 10 நிமிஷம் கரெக்ட்டா கொதிக்கணும் இது பேன் மூடி போட்டு மூடி வச்சிரேன் இப்போ வந்து மஷ்ரூம் வந்து 10 நிமிஷம் ஆச்சு மஷ்ரூம் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது மேல கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுடலாம் கொஞ்சம் ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சூப்பரா டேஸ்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பட்டாணி வச்சு நான் குழம்பு வந்து பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான பலகார சமையல் நாம் சந்திக்கலாம் வணக்கம்